Arparam jodi, arparam jodi, arparam jodi, arparam jodi, arparam karunai, arparam jodi. புலவர் பட்டம் பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார். புலவர் பட்டம் என்பது இந்த காலத்தில் ஆரம்பத்தில் மெட்ராஸில் வெற்றிகள் வித்வான் என்று இருந்தார். அண்ணாமலை தலைநகரத்தில் அந்த தமிழ் கொள்கைகளாக மாற்றினார்கள். இவர்கள் பட்டம் பெறும் போதெல்லாம் இவர்கள் கொடுத்த பட்டம் வித்வான் அப்படின்னு தான் இருக்கும். பின்னே புலவர் என்று போது பழக்கம் வந்துவிட்டது. புலவர்கள் எல்லாருமே பட்டப்படிப்பு படித்து பட்டதாசி ஆசிரியராக வந்தவர்கள் அல்ல. ஆனால் அத்தியாருடைய குழந்தையார் புலவர் திருமணி தானா போனார். தலைமணி அவர்கள் எம்ஏ எம்ஐ பட்டம் பெற்று பட்டதாசி ஆசிரியராக இருக்கிறார். நம்முடைய எம்பிராயர் அதற்கு மேலே ஒரு படி தாண்டி டாக்டர் பட்டமும் பெற்றவர், முனைவர் பட்டமும் பெற்றவர். அந்த காலத்தில் புலவர் பட்டம் டாக்டர் பட்டம் என்று பெற்றது மற்ற காங்கிரஸ்க்கும் முதலாளர்களாக இருந்தார். இந்த ஓட்டில் ஒரு பத்து நான்கு பேர் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த பிரிக்கிலே அவர்களோடு எனக்கு 20-30 ஆண்டுகளுக்கு மேலாகவே எனக்கு பழக்கம் உண்டு. அவர்கள் நன்றாக உரையாற்றக்கூடியவர்கள். பேசி வந்தவை, எழுத்து வந்தவை, கல்வியை பாட போதிக்கிறதெல்லாம் எல்லாம் கைகளை பெற்றவர்கள். ஏற்பட்டவர்களை இணைக்கும் போது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு உண்மையாக இறந்து போனது. கணவன் இருக்கும்போது நாம் போய்விட வேண்டும் என்று தான் பெண்கள் விரும்புவார்கள். கணவன் இறந்ததுக்கு அப்புறம் கைமை நோக்குவதற்கு பெண்கள் விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் கொட்டவரும் நான் இங்கே விட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. நான் சஞ்சீவ ராய்க்கு ஒரு பெரிய இழப்பு. வயது முதிர்ந்த காலத்தில் என்னதான் பிள்ளைகள் மருமகள் குடும்பத்தை பாராட்டிருந்த போதும் மனதை இழப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். யார் யார் போய்விட்டால் அவர்களோடு என்னென்ன போகும் என்று பழங்காலத்திலே புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். தாயோடு அறிவு வைப்போம். தாய் போயிட்டாங்கன்னா அதோட நல்ல சாப்பாடு போதும். தாயோடு அறிவு வைப்போம். தந்தை ஒரு தந்தை போவோம். தந்தை போயிருக்காங்கன்னால் அவர்களோட படிப்பு போய்விடும். சில பேர் இளமை காலத்திலே தந்தை இழந்துவிடுவார்கள். பின்னே படிப்பு அதோடு நின்று மனைவி மனைவிதான் ஒரு குடும்பத்துக்கு விளக்கு என்று சொல்வார். குடும்ப விளக்கு
குடும்ப விளக்காக இருந்த கலைமணி அம்மையார் இந்த அமர்த்தவம் பெற்றுவிட்டார்கள். இருந்தால் ஒரு குலதெய்வமாக இருந்து எல்லாருக்கும் மாற்றி கூடி அவர்கள் இருந்து அடுப்படை ஜோதி அவர் 1596 அடி தங்க இலக்கியம் பாடிய புலவர்கள் புலாக்கேற்றை சொல்லியிருந்தார்கள். அகவல் என்ற யாப்பு 3 அடிக்கு குறையாம இருக்கணும், 1000 அடி வரையில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அது முறை எழுதினவர்கள் 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி என அடித்து காட்டிட்டு தங்க இலக்கியத்தை உண்டாகிய பக்கப்பாலை 792 அடி அதுக்கு மேல அவரு சங்கதாசனம் கிடையாது. 792 அடிக்கு மேல கிடையாது. அதனால உடையாசிரியர் 1000 அடியால் வருவனவும் உலகே கண்டுகொள்ள 1000 அடிய வருது இருந்தாங்க எல்லையும் கடந்து 1000க்கு மேலே 1596 அடி அருப்பெருஞ்சோதி அகவலுக்கான் குடும்ப நிகழ்வுகளிலே நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதில் துக்கத்துக்குரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அகவல் பாராயணம் இல்லாமல் தமிழர்களுடைய மக்களை செய்ய மாட்டேன். இங்கேயும் அகவலில் ஊறி தெளித்தவர்கள் மனப்பாடமாகவே சொல்லக்கூடியவர்கள். அருமொழியிலே பிறந்த கிஷோர் அவர்தான் இந்த இறப்பு சடங்குகள் திருமண சடங்குகள் அல்லது என்று எல்லாம் தன்மார்க்க முறைப்படி செய்வதில் சில திருக்கார்கள் வரவில்லை. அதிலேயும் கருத்தர் பெரிய உத்தியோகம் தர்மசாலையில் அலுவல் பார்ப்பதனால வெளியே போய் எந்த காரியங்களையும் செய்ய முடியாத மாதிரி இருக்கிறார்கள். இந்த வெளியே போய் இந்த காரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஒருவர் நமது கிஷோர் குமார் தருமொழி பட்டப்பெருமான் 30 ஆண்டுகளாக வசித்தவும் இந்த 30 ஆண்டுகளாக வசித்து தண்ணீர் பரம்பரை உரிமையாளர்கள் வருடாடி தெய்வங்களுக்கு சேர்த்துவிட்டேன். புலவர் ஞான பிரகாசம் அவர் தருமொழியில பிறந்தவர். தருமொழி பிறப்பு கல்வி இதெல்லாம் நான் அதை பற்றி எடுத்துக்கொண்டுமார் வந்து இன்றைக்கு சமாளிக்கையிலும் அவர் இருக்கார். இன்றைக்கும் இந்த அமைப்பு
எல்லோருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை கூறி இந்திய காலம் உலகத்துக்கு நல்ல மன அமைதியோடு இந்திய காலம் அமைய வேண்டும். அதற்கு திருவுருப்பாடு அந்த சொல்லி இந்த திருவுருப்பாடு நிலையாமை என்று சில பாடங்களை தொகுத்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இது சும்மா ஒரு முன்னோடைய அம்சத்தினால் செய்யப்பட்டது. தன்னீராய வாழ்க்கை வரலாறு உங்களுடைய புயசரித்தனம் ஒரு 100 புத்தகத்தை குறையாது. 180 அம்மா புத்தகம் 100 புத்தகத்தை குறையாமல் சுத்தமான வேகம் விளக்கமாக ஒரு புயசரித்தனமாக வெளியே வெளியிட வேண்டும். நான் கேட்டு வெளியே வெளியிட்டால் நல்ல அணிந்துரையை நானே வாழ்க்கிறேன். வாழ்ந்து உண்மையான தாண்டி கொள்ள மனத்தை பேச்சு கொள்ளுங்கள். அப்புறம் வாங்கிக்கலாம் மைக் போட்டுக்கலாம்.